விடிஞ்சா தீபாவளி ஊரெல்லாம் பயங்கரமா பட்டாசு அடிக்கிறாங்க நமக்கு மட்டும் பண்டில் இருந்து பட்டாசே வரலையா ஏமா அப்படினு கேட்டா அதான்டா எனக்கு ஒண்ணும் தெரியல இரு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படினாங்க சரி பட்டாசு தான் வரலையே படுத்து தூங்கவாது செய்யலாம்னு பார்த்தா பட்டாசு சத்தத்துல நமக்கு தூக்கமும் வரல அம்மா எப்பதாமா பண்டில் இருந்து பட்டாசு வரும் அப்படினு கேட்டா சரி எனக்கு மேல இருந்து கொஞ்சம் தேவையான பொருள்லாம் இறக்கி கொடு நான் போய் ஃபோன் பண்ணி கேட்டு வரேன் அப்படினாங்க நம்மள அவங்க சொன்ன பொருள்லாம் எடுத்து கொடுத்துட்டு கடைசியா அவங்க கேட்ட அந்த பாக்ஸையும் எடுத்து கொடுத்தா டேய் இதுல தான் பட்டாசு இருக்கு எடுத்துட்டு போய் வெடி அப்படினாங்க என்னது இதுல தான் பட்டாசு இருக்கா பாக்ஸே இவ்ளோ தூசியா இருக்கு எப்பமா வந்தது அப்படின்னு கேட்டா பண்டு வந்து ஒரு மாசம் ஆகுது நான் தான் உனக்கு தெரியாம எடுத்து மறைச்சு வச்சிட்டேன் அப்படின்னாங்க ஆஹா என்ன ட்ரிக்ஸா வேலை பாக்குறாங்கயா சரி இந்த வாட்டி என்னதான் பட்டாசு வந்திருக்குன்னு அந்த பாக்ஸ் ரொம்ப எக்ஸைட்டா ஓபன் பண்ணா போன வருஷம் என்ன பட்டாசு கொடுத்திருந்தாங்களோ அதே தான் இந்த வருஷமும் கொடுத்திருந்தாங்க எது எப்படியோ எல்லாமே வெடிக்க தானே போகுது அப்படின்னு நம்மளும் அந்த பட்டாசு எல்லாம் எடுத்து வெடிக்க ஆரம்பிச்சோம் வெடிக்க ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்துல எங்க அம்மா டேய் நாளைக்கு தான்டா தீபாவளி அப்படின்னாங்க தெரியும் தெரியுமா இன்னைக்கு கொஞ்சம் வெடிக்கணும் நாளைக்கு கொஞ்சம் வெடிக்கணும் அதானே அப்படின்னு அது மட்டும் கிடையாது கார்த்திகை தீபத்துக்கும் கொஞ்சம் பட்டாசு எடுத்து வச்சிரு அப்படின்னாங்க வந்ததே கொஞ்சம் பட்டாசு இதையும் அதை பல பண்டிகைக்காக பங்கு பிரிச்சு வச்சா நம்ம என்னதான் வெடிக்கிறது அப்படின்னு காண்டாயி மெழுகுவத்தி ஆஃப் பண்ணிட்டு உள்ள போய் படுத்துட்டேன் இந்த மாதிரியே நீங்களும் பட்டாசை பாதுகாத்து வைக்கிற ஃபேமிலியில இருந்தீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க.